Hi friends, அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருவீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பாடம் படிக்க போகிறோம்னா டோருடட் அவர்களுடைய பயோகிராஃபி தான் படிக்க போகிறோம். டோருடட் அவர்கள் கால்கட்டாவில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா பேர் கோவிந்த் சந்தர் டெட். அவரும் டோருடட் அவங்கள போலவே லிங்குவிஸ்ட் தான். அதாவது நிறைய போயம்ஸ் எழுதுவாங்க. டோருடட் அவங்களுடைய அம்மா பேர் சேத்ரமணி. இவங்க வந்து ரொம்ப பயஸ் அண்ட் ரிலீஜியஸ் லேடி. ஹிந்துவிசத்தை பற்றியும் ஹிந்து மித்திக்கல் ஸ்டோரிஸ் பற்றியும் நிறையவே ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. டோருடட் அவர்களுக்கு பார்த்தோன்னா ரெண்டு சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர். டோருடட்டுடைய பிரதர் பேர் வந்து அபு, டோருடட்டுடைய சிஸ்டர் பேர் வந்துட்டு அரு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா அபு வந்து தன்னுடைய 14th வயசில் இறந்து போயிடுறாங்க. டோருடட்டுடைய சிஸ்டரான அரு வந்து தன்னோட 20th வயசில் இறந்து போயிடுறாங்க. இன்னும் வந்து ரொம்ப சுகமான விஷயம் என்னென்னா டோருடட் அவர்களே தன்னுடைய 21st வயசில் இறந்து போயிடுறாங்க, 30th August 1877. ஸோ இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா டோருடட் இஸ் நோன் ஆஸ் த கீட்ஸ் ஆஃப் இண்டோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எப்படி ஜான் கீட்ஸ் ரொம்பவே டேலண்டட் பட் சின்ன வயசில் இறந்துடுறாங்களோ அதே மாதிரி டோருடட்டும் வெரி மச் டேலண்டட் இன் ரைட்டிங் போயம்ஸ் பட் சின்ன வயசில் இறந்துடுறாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு கீட்ஸ் ஆஃப் இண்டோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள சிறப்பு அம்சம் என்னென்னா ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆத்தர் டு ரைட் த ஃப்ரெஞ்ச் நாவல். ஃப்ரெஞ்ச் நாவலை ஃபஸ்ட்டு இந்தியன் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம டோருடட் தான். என்ன நாவல் அது அப்படின்னு பார்த்தோன்னா லீ ஜேர்னல் டி மெடமாய்சிலர்ட். ஸோ இந்த நாவலை எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 18 அவங்க வந்து ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. இந்த நாவலை வந்துட்டு அவங்க வந்து இறந்ததுக்கு பின்னாடி அவங்க அப்பா பார்த்து இதை போஸ்ட்மஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தோன்னா 1879. அதே மாதிரி ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரைட்டர் டு ரைட் த இங்கிலீஷ் நாவல். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரைட்டர் டு ரைட் த இங்கிலீஷ் நாவல். ஸோ அந்த இங்கிலீஷ் நாவலுடைய பேர் என்னென்னா பயான்கா ஆர் யங் ஸ்பானிஷ் மெய்டன். இதுவும் டோருடட் அவர்கள் இறந்த பின்னாடி அவங்க அப்பா அவர்கள் பார்த்து அதை போஸ்ட்மஸாக பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது பப்ளிஷ் பண்ண இயர் என்னென்னா 1878. அதுக்கப்புறமா ஏன்ஷியன்ட் பேலன்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கும் போஸ்ட்மஸாக பப்ளிஷ் ஆனது தான். இந்த மூணு ஒர்க்ஸுமே போஸ்ட்மஸாக பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் போயம்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. லீ ஜேர்னல் டி மெடமாய்சிலர், பயான்கா ஆர் யங் ஸ்பானிஷ் மெய்டன், ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இந்த ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானுக்கு யார் இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்காங்கன்னா எட்மண்ட் கோசே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் கண்டிப்பாக. டோருடட் அவர்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். என்னென்ன லாங்குவேஜஸ்னால் பெங்காலி, ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட். அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலை வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அது என்ன ஃப்ரெஞ்ச் லிரிக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. எந்த லிரிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஷீஃப் க்ளீம்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ். 1876 இது பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, இதையும் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் லிரிக்ஸ் இவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த வால்யூமோட பேர் என்னென்னா அஷீஃப் க்ளீம்டன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ஸ். ஸோ இவங்க எழுதின லாஸ்ட் போயம் பேர் என்னென்னா ஏமோன் பியர் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோருடட் அவர்கள் 30th August 1877 இறந்து போயிடுறாங்க. டோருடட் அவர்களை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங் த ஆடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.